நவராத்திரி வந்தாச்சு, கொலு வச்சாச்சு. இந்த வருஷம் எங்க வீட்டு கொலு பார்க்கலாமா? வாங்க. வெல்கம் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்காங்க. இங்க கொலுவை 4 செக்மெண்டா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல 7 படியில இருக்கிற எல்லா சுவாமியும் வச்சாச்சு. அடுத்த செக்மெண்ட்ல சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டு நம்ம தமிழுக்குன்னு 2 ரோ ஒதுக்கியாச்சு. இந்த தேர்ட் செக்மெண்ட்ல ஸ்கூல் டேஸ்ல இருந்து என்ஜாய் பண்ண சில மெமரிஸ், ஃபார்மிங் பிளஸ் ஃபுட் ரிலேட்டடா சில ஸ்டஃப் எல்லாம் இருக்கு, ஒன்னொன்னா பார்க்கலாம். மினியேச்சர் ஃபுட்டுக்காகவே எக்ஸ்பிளசிட்டா ஒரு கார்னர். ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமர், பக்கத்துல பெருமாள் தாயார், ருக்மணி பாண்டுரங்கன், அங்க ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டுட்டு இருக்காரு. தசவதாரம், மச்ச, கூர்ம, வராக, நரசிம்மர், வாமனர், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி, ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி. இந்த வருஷத்துக்கான நியூ அடிஷன் அன்னலக்ஷ்மி, என் ஃப்ரெண்டோட அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த ரோல முருகர், வள்ளி, தெய்வானே, அவங்க வாகனம் மயிலோடு, பக்கத்தில் சிவன், பார்வதி, லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி, முன்னாடி கலசம். அடுத்தது ஆழ்வார்கள் செட்டு. எல்லா ஆழ்வார்கள் நடுவில் ஆண்டாள் நின்றுட்டு இருக்காங்க, பெருமாள் உட்காச்சின் இருக்கார். கோபுரம் இருக்கு. கோவில் கார்னர்ல மரம், 2 யானை, ஃபர்ஸ்ட் சிவன் சன்னதி, பிளேடோ சிவலிங்கம், நந்தி, ஒரு பக்தை நின்றுட்டு இருக்காங்க. பிள்ளையார் சன்னதியில ஒருத்தர் தோப்புக்கண்ணு போட்டுட்டு இருக்காரு. சுத்தி 3 பேர் வேண்டிட்டு இருக்காங்க. மலை மேல திருப்பதி பெருமாள் இருக்காரு. அவரை சுத்தி வேண்டிக்கிறதுக்கு பக்தர்கள்லாம் இருக்காங்க. கீழே ஒருத்தர் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல உண்டியல்ல ஒருத்தர் காசு போட்டுட்டு இருக்காரு. கோவில் பக்கத்துல இடம் இல்லைங்கிறதுக்காக தேரை தனியா வச்சாச்சு. மரப்பாச்சி மீராவை கிருஷ்ணரோட சேர்த்து வச்சாச்சு. பிள்ளையார் சிவனுக்கு கண்ணை கொடுத்துட்டு கண்ணப்ப நாயரா நின்றுட்டு இருக்காரு. மகா பெரியவர் அவ்வையாரோட விளையாடுறதுக்கு முருகர் மரம் மேல ஏறியாச்சு. அதுக்கு பக்கத்துல குகன் செட்டு. அடுத்த ரோல மகாபாரதம்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வரவங்க எல்லாம் துரோணரோட தலைமையில நின்றுட்டு இருக்காங்க. அடுத்தது என்னோட ஃபேவரட் கரோட் கஜன் தாங்க. கல்யாண சமய சாதம் ரெடியா இருக்கு. மகாபாரதம்னு சொல்லும் போது தாயக்கட்டை இல்லாம எப்படி செட்ல சகுனி மாதிரி ஒரு ஃபேஸ் தான் மிஸ்ஸிங். அடுத்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜானுவாசம். பொண்ணும் மாப்பிளையும் கார்ல ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சீர்வரிச தட்டோட எல்லாரும் வெயிட்டிங். பக்கத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோகிராஃபரும் ரெடி ஆயிட்டாரு. ரிசப்ஷனுக்கு வாசிக்கிறதுக்கு பேண்ட் ரெடி ஆயிட்டாங்க. பொண்ணும் மாப்பிளையும் ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை கையில யாரோ ஆல்ரெடி கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் ஒரு அக்கா பொக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காசிக்கு போறதுக்கு மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரு. போகாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு பொண்ணோட அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல குறுக்கல் நின்றுட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு மேடையில பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயாச்சு. ரெண்டு பக்கமும் அம்மா அப்பா வெயிட்டிங். கெட்டுமேலும் கெட்டுமேலோன்னு குறுக்கல் சொன்னோன்னே வாசிக்கிறதுக்கு இவங்களும் ரெடி. கல்யாணம் முடிச்சோன்னே அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுக்கு அம்மியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பந்தியில விருந்து பரிமாறியாச்சு. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறதுக்கு அங்க ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா டெசர்ட் ஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கு. தீமந்த சடங்குக்கு பொண்ணு ரெடியாகி உட்கார்ந்தாச்சு. அவங்க ஹஸ்பண்ட் தாடியோட பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. சீர்வரிச தட்டு விளக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. பக்கத்துல லேடிஸ் எல்லாம் கிஃப்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்தாச்சு, தொட்டிலையும் போட்டாச்சு. அம்மா அப்பா பேர் வைக்கிறதுக்காக குறுக்களை கூப்பிட்டாச்சு. கிஃப்டோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாமா மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு. அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, மாமா மாமின்னு எல்லாருமே இதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உபநயனம் இதுவும் எங்க ட்ரெடிஷன்ல பசங்களுக்கு நடக்கிற ஒரு முக்கியமான ஈவெண்ட். போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபர் ரெடியா இருக்காரு. சிவதாம் கல்யாணம் முடிச்சு தாத்தா பாட்டி சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுத்தி வர அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிளஸிங் வாங்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரகாட்டக்காரங்கோஷ்டி, ராமராஜன், கனகா, செந்தில், கவுண்டமணின்னு எல்லாரும் பக்காவா ஆஜர் ஆயிட்டாங்க. பொய்க்கால் குதிரையில ரெண்டு பேர் என்டர்டைன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சேல நம்மள என்டர்டைன் பண்றதுக்கு மும்மூர்த்திகள் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் பொங்கியாச்சு. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்றதுக்கு அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல மாடு அழகா டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது ஜல்லிக்கட்டு தான். காலை அடக்கிட்டு இருக்காங்க. பண்ணையார், ஊர் தலைவர்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர், மகாகவி பாரதியார், ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ரெண்டு லேட் கமர்ஸ் லேட்டா வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ரங்கராட்னம், ஸ்விங்கு, ஸ்கூல் முடிச்சுட்டு போற பசங்க சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வேல்ட் கப் வேற நடந்துட்டு இருக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் மேட்ச் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க.
கீழே ஒரு பாட்டி கடை போட்டிருக்காங்க, இட்லி சூடாக வெந்துட்டுருக்கு, தோசை பண்ணிட்டுருக்காங்க, பக்கத்தில் சாம்பார் வெந்துட்டுருக்கு. இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு போல் ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு பாட்டி சுட சுட வடை பண்ணிட்டுருக்காங்க. அதை வாங்கிறதுக்கும் ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பாட்டிக்கிட்டேருந்து வடையை சுட்டுட்டு ஒரு காக்கா போயிடுச்சு. அந்த காக்கா கிட்டேருந்து வடையை சுடுறதுக்கு ஒரு நரி வெயிட் பண்ணிட்டுருக்கு. தள்ளு வண்டியில் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் வித்துட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வகை வகையாக ஸ்வீட்ஸோட ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி இட்டு சப்பாத்தி பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் கத்திரிக்காய் குழம்பு போல் கத்திரிக்காய் நறுக்கிட்டுருக்காங்க. இங்கே சாதம் வெந்துட்டுருக்கு, சமையல் நடக்க போகுது. தள்ளு வண்டியில் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் ஒருத்தர் கடை போட்டிருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் வித்துட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வகை வகையாக ஸ்வீட்ஸோட ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க சூடாக சப்பாத்தி பண்ணி இவங்க ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி இட்டு சப்பாத்தி பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் கத்திரிக்காய் குழம்பு போல் கத்திரிக்காய் நறுக்கிட்டுருக்காங்க. இவங்களும் சாதம் வச்சாச்சு. சமையல் நடக்க போகுது. இங்கே சாதம் வெந்துட்டுருக்கு, சமையல் நடக்க போகுது. வியாபாரம் சமையல் எல்லாம் நடக்கலாம், ஆனால் விவசாயிகள் ஹெல்ப் பண்ணாமல் இப்படி அவங்க சரியாக வேலை பார்த்துட்ருக்காங்களான்னு பண்ணையார் வர கொடையோட வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பண்ணையாரை பார்க்க நம்ம சின்ன கொண்டர் மாதிரியே இல்லை. நல்ல மும்மரமாக வேலை பார்த்து நெல்லை அரிசியாக்கி வியாபாரத்துக்கும் போயாச்சு. மெக்சிகன் அங்கிள் ஆண்டி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித்துட்ருக்காங்க. பக்கத்தில் செட்டியார் செட்டிச்சு கடை போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரே ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் தான் பாருங்களேன். குளிருக்கு சூடாக ஹாட் கோக்கோ. ஹாட் கோக்கோ பிடிக்காதா, நல்ல ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கலாம். பக்கத்தில் குழந்தைங்களுக்கு கப் கேக், பெரியவங்களுக்கு ஹாட் சைடர். குக்கி சாப்பிட்ண போல இருக்கா, அப்போ நம்மளே டெக்கரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு குக்கி டெக்கரேஷன் ஸ்டேஷன். இல்லை பசிக்குதா, சாப்பிட்றதுக்கு ஹாட் டேக்கோவும் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பெஞ்சு சேருன்னு ரெடியாக போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்க அவங்க பேரண்ட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வகை வகையாக டெசர்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. கெட்டில் கார்ன், பாப்கார்ன், ஸ்வீட், சால்ட்டுன்னு ரெண்டு ஃப்ளேவர்லையும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டு, மஃபின், பை, பிரெட்ஸல்னு வகை வகையாக இருக்குது. ஐஸ்கிரீம் இல்லாத சம்மர் எப்படி, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீமும் ரெடியாக இருக்குது. சாப்பிட பிடிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த செக்ஷனை என்ஜாய் பண்ணுவீங்க. சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி, கீ ரோஸ்ட், வடை, தொட்டுக்கறதுக்கு முருங்கக்காய் சாம்பார், தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தோசை மாவு மீந்துருச்சுன்னா பணியாரம், தேங்காய் சட்னி, இட்லி தோசை போர் அடிச்சதுன்னா இடியாப்பம், தேங்காய் பால், சர்க்கரை. ஹோட்டலில் போனால் வாங்கிறதுக்கு பரோட்டா, வெஜ் குருமா, புசு புசுன்னு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, வகை வகையான முறுக்கு, தட்டை, சீடை, பக்கத்தில் பார்த்தாலே டெம்ட் ஆகுற மாதிரி டேஸ்டியான ஸ்வீட் வெரைட்டிஸ். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃபுல் கட்டு இலை சாப்பாடு தான் சொல்கிறீங்களா? அப்போ ஸ்வீட்டு, வடை, கறி, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், அப்பளம், வாழைப்பழத்தோட ஃபுல் கட்டு விருந்து. எனக்கு ஃபுல் மீல்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு சுட சுட பொங்கல், வடை, முருங்கைக்காய் சாம்பார், சட்னி, வெறும் வெண்பொங்கலான்னு கேட்குறவங்களுக்கு சக்கரை பொங்கல், வடை, கரும்பு. என்ன வித்யா, வெறும் சவுத் இண்டியனான்னு கேட்குறவங்களுக்கு அப்பிடைசருக்கு சமோசா, சாய், சட்னி, பானிபூரி பிளேட்டு, மெயின் கோர்ஸுக்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா, டெசர்ட்டுக்கு குலாப் ஜாமுன். எங்கள் வீட்டு கொலுவுக்கு வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ.